உன் ஜாதி புத்தி நீ ஏன்டா சொல்ற? திரும்ப அவள உன் பேச்செல்லாம் எங்களுக்கெல்லாம் செல்லுபடியாவாது. ஜாதியை ஒடிக்கிறனாக்கா நீ ஜாதியை பத்தி பேசாதடா மாநாட்டில். பறையன்னு சொல்லின்னு வருவான், நீங்களாம் யாரும் நம்பிடாதீங்க. ஏண்டா பறையன்னு சொல்லிட்டு தான் நீயே போயிருக்கிற, அதில் சோறு வாங்கி தோன்ற பையன் தானே நீ? ஐயா வணக்கம், நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். நம்ம அந்த திருமாவளம் எல்லாம் வந்து சும்மா வந்து அந்த பூச்சாண்டிலாம் காட்டுறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லாது. ஏன்னா அந்த கையை காலை முறின்னு முடிச்சு போடியா, எங்கள் அண்ணனே ரெண்டு பேரும் செத்து போட்டான். வீரப்பன் செத்தான், இது ஜே குரு செத்தான், அதுக்கப்புறம் தான் இவனே வாயை தர காரணமாச்சான். யாரு திருமாவளவனே? ஏய் நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் அண்ணன் செத்து போயிட்டான்றதுக்காக பேசினு இருக்காது. என்ன அதுக்கு மேலே இப்போ எல்லாருமே எங்கள் அண்ணனுடைய ரத்தம் தான். அதான் சொன்னேன் சத்திரியன், அந்த சத்திரிய பரம்பரையில் நிறைய பேர் இருக்கிறோம், அதில் ஒருத்தன் நான். என்ன நானுன்றது மட்டும் என்ன நான் பிரித்து பேசலை, எங்கள் சத்திரிய வம்சத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம். அவனெல்லாம் நீ சந்திச்ச என்னடா அவங்கெல்லாம் பேசுறது? உன் ஜாதி புத்தின்ற, ஏண்டா ஜாதியை வளர்க்குறவன் ஜாதியை வளர்க்கக்கூடாது, ஜாதியே இல்லைன்னு சொல்கிறேன் நாய். ஜாதி பற்றி ஏன் பேசுகிற? உன் ஜாதி புத்தி நீ ஏண்டா சொல்கிற? திரும்ப அவ்வளோ பேசுகிறாங்க ஜீதி. என்ன என்ன வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுற நீ? என்னடா பண்ண போகிற நீ? நீ பேசுகிற, நீ மாநாட்டில் பேசுகிறது உன் பசங்களை விட்டு ஒருத்தவங்க மேலே 10 கேஸ் இருக்கணும் அப்படின்ற. என்ன நாங்களாம் 10 கேஸ் வாங்க மாட்டோமா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏன் வெட்டுற? ஏண்டா இம்முட்டு கொண்டு பசங்களை வச்சு நீ ஏன்டா வெட்டுற? சின்ன சின்ன பசங்களை வச்சு வெட்டிங் கிடக்குற நீ? அதே மாதிரியே வந்து டேய் நிறையா பண்ணுறடா சில்லற தனம், அதை வந்து நான் சில்லற குத்தி உனக்கு சில்லற தனம் சில்லற பசங்களை வச்சு செஞ்சுக்கிறேன். நான் வந்து நம்ம திருமாவளவன். என்ன நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம்? ஏண்டா நான் ஒன்று சொல்லுவேன், கல்யாணம் பண்ணல இது வரைக்கும் நீ வந்து யார் கூடயும் படுக்கலையா நீ? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ யார் கூடயும் படுக்கலை. நான் வந்து ஜாதிக்காக வாழறேன், ஜாதிக்காக மயிரப்படுகிறேன். ஏன் இதே வந்து எங்கள் அண்ணன் குரு இருக்கும்போது பேச வேண்டியது தானே நீ? உன் ஜாதி புத்தின்னு பேசினாக்கா அறுத்துருப்பான் எங்கள் அண்ணன். என்னடா எங்கள் அண்ணெல்லாம் செத்து போயிட்டான்னாக்கா வரண்டா வைடா அங்கே டேய் அடுத்தடுத்து உருவாகினே இருப்போம் நாங்கள்லாம். என்ன உன் பேச்செல்லாம் எங்களுக்கெல்லாம் செல்லுபடியாவாது. ஜாதியை ஒடிக்கிறனாக்கா நீ ஜாதியை பற்றி பேசாதடா மாநாட்டில், ஒரு மீட்டிங்ல கூட பேசாதடா. எதுக்காக பேசுகிற? பறையன்னு சொல்லின்னு வருவான், நீங்களாம் யாரும் நம்பிடாதீங்க. ஏண்டா பறையன்னு சொல்லிட்டு தான் நீயே போயிருக்கிற, அதில் சோறு வாங்கி தோன்ற பையன் தானே நீ? திருமாவளவன் சொல்லு, என்னடா பண்ண போகிற நீ? ஒன்றை பார்த்தாண்டா கேட்குறேன் திருமாவளவன். செக் உன்னெல்லாம் பார்த்து உன் மூஞ்சை பார்த்து எனக்கு பார்க்கறதெல்லாம் எனக்கு வெக்கமாகுதுடா வைடா.